இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். ஏசப்பா, இந்த அருமையான நல்ல இந்த கால வேலைக்காகவுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ நல்லவர் கத்தாவே, நல்லவர் 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 கத்தாவே. ஏசப்பா, இந்த வேலையில் கூட கத்தாவே ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உமை நோக்கி கூப்பிடுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, எங்கள் மத்தியிலே நீங்கள் உலாவுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீங்கள் அசை வாடுகிறதுக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. என்ன நாமத்தினாலே ரெண்டு மூணு பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர், வாக்கு மாறாதவராய் எங்கள் மத்தியிலே நீங்கள் இருக்கிறதுக்காக உமை நன்றியோடு துதிக்கிற கத்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல ஆண்டவரே நிறைவாய் காணப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. பாடல்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், ஆராதனைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், செய்தி நேரத்தை ஆசீர்வதித்து தாரு. எங்களோடு நீங்கள் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பி நீங்கள் அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளா, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி உற்சாகமாய் நாம் சில பாடல்களை நாம் பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். முதலாவதாக கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு களி கூர்ந்து ஆண்டவரை பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். கர்த்த சொல்ல வாக்கு, கர்த்த சொல்லி வாகில்வோ. களி கூறுவோ, களி கூறுவோ, பவனைகள் மறந்து களி கூறுவோ. எகட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்த சமூகத்து களி கூறுவோ. எகட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்த சமூகத்து களி கூறுவோ. தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், தத்த சமூகத்தில் களி கூறுவோம். பாடி மகிழ்ந்திருப்போம், தத்த சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், நம் ஜீவன்ல நாட்டு
நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் நம் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் களி கூறுவோம் களி கூறுவோம் வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைகட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்த சமூகத்தில் களி கூறுவோம் கைகட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்த சமூகத்தில் களி கூறுவோம் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை களி கூறுவோம் களி கூறுவோம் தத்த சொன்ன வாக்கு தத்த சொல்லி வாங்குவோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மறந்திருப்போம் சமூகத்தில் களி கூறுவோம் கைகட்டி பாடி மறைந்திருப்போம் கர்த்த சமூகத்தில் களி கூறுவோம் நேரிடாதுல கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் அவன் உற்சாகமாய் விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோட ஆண்டவரே அவன் நம் ஆண்டவரே நாமத்தை மேம்படுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம் அவன் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் அவன் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் நாம் நுழைந்து விட்டுட்டோம் அவன் அல்லேலூயா அல்லேலூயா கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் அணுகாது எந்த தேங்கும் தீண்டாது இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா சரி பாசமசிலுவை பலியான பாவத்தை விழுந்து விட்டார் பாசமசிலுவை பலியான பாவத்தை விழுந்து விட்டார் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் அணுகாது என்ன தீங்கும் தீண்டாது இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது என்ன தீங்கும் தீண்டாது என் மட்டும் உதவினை விநேசரே இனியும் காத்திடுவார் இம்மட்டும் உதவினை விநேசரே இனியும் காத்திடுவார் உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவோ அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவோ அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது தேவனை ஒளியோ மீட்புமானால் யாருக்கு அஞ்சிருவே தேவனை ஒளியோ மீட்புமானால்
யாருக்கு பயப்படுவேன் அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவேன் இரத்த தோட்டைக்குள்ளே நான் நுழைந்துவிட்டேன் இனி எதுவும் அணுகாது என்ன தீங்கும் தீண்டாது இரத்த தோட்டைக்குள்ளே நான் நுழைந்துவிட்டேன் இனி எதுவும் அணுகாது என்ன தீங்கும் தீண்டாது ஆராதிக்கும் தேவன் நல்லவரே அமேன் இந்த பாடலை நான் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம் அமேன் ஹல்லேலூயா நல்லவர் தப்புவிக்க வல்லவர் அமேன் அவர் தவறாமல் காப்பவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த பாடலை நவுச்சாமாய் சந்தோஷமாய் பாடுவோம் அமேன் ஹல்லேலூயா கர்த்தர் நம்மளை தப்பு வைக்க அவர் வல்லவராய் ஒரு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சந்தோஷமாய் நாம் பாடுவோம் அமேன் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே நாம் விடை விடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே நாம் விடை விடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே நாம் விடை விடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே தவறாமல் காப்பவர் தப்புவிக்க வல்லவர் தவறாமல் காப்பவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் தயவு என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் தயவு என்றும் உள்ளது இடை விடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே நாம் இடை விடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே நலத்தில் அவனிடம் இயேசுவே அதிகாரம் நிறைந்தவரே அதிகாரம் உமை உயர்த்தியே மகிழ்கிறோம் உமை உயர்த்தியே மகிழ்கிறோம் உமை உயர்த்தியே மகிழ்கிறோம் உமை உயர்த்தியே மகிழ்கிறோம் நாம் பிழை விடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே நாம் பிழை விடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே நாம் பிழை விடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே நாம் பிழை விடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே யுத்தத்திலே பரக்கிரமுடையவரே பரக்கிரமுடையவரே உம்மை பணிந்தே தொழுகிறோம் உம்மை பணிந்தே தொழுகிறோம் உம்மை பணிந்தே தொழுகிறோம் நாம் விடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே நாம் இடை விடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே நாம் இடை விட
இடை விடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே, நினைப்பதை செய்பவரே. சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே, நினைப்பதை செய்பவரே. உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவ நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே, நாம் இடைவிடாமல் நல்லவரே, நாம் இடை விடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. 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 அவர் தப்பு வைக்க வல்லவர், தப்பு வைக்க வல்லவர். எங்க மத்தில நீ இறங்கி வந்திருக்கிறேன். செய்யும் ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆர்ப்பரிப்பேன் என் ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆர்ப்பரிப்பேன் என் ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
எங்களுக்கு நீ ஜீவனை அன்பரே கிருபையாய் தந்திருக்கிறீர். நிர்மூலமாக இருப்பது உங்களை சுத்த கிருபை. இறக்கங்களுக்கு முடிவில்லை. உமை பாடுவேன் ஆண்டவரே. ஓவே ஹல்லேலூயா. உம்மை செய்தவரே ஒவ்வொரு நன்மைகளாய் என்று ஓவே ஆண்டவரே துதிப்பேன். ஓவே ஹல்லேலூயா. உம்மை வியாத்துவேன். ஓவே கர்த்தருக்கு நன்மை செய்தபடியா அவரை பாடுவேன். ஓவே ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு நன்மை செய்கிறீர் ஆண்டவரே. நீ நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள இருக்கிற தேவன் நன்மை செய்கிறவராய் எங்க மத்தியிலே நீர் ஆசீர்வாதம் பாருகிறீர் ஆண்டவரே.
உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய ஆராதனை உம்மை ஆராதனை இயேசு ஒருவருக்கே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை பணிந்து கொள்கிறோம். உம்மை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, பெரியவர், சிறந்தவர், இன் உலகை ஆள்பவர் ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே செப்பா, உமக்குள்ளே ஆண்டவரே செப்பா, உம்முடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறது ஆண்டவரே. நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமென். ஆமென். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே, எங்களுடைய ஆராதனையிலே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை பார்த்து மகிமைப்படுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். நீ நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் உயர்த்தப்படுவீராக, நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். நீதி உள்ள நேரத்திலே நீர் கூட இருங்க ஆண்டவரே. எங்களோடு உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீ பேசுங்க ஆண்டவரே. நீர் இணைப்படுங்க. உம்முடைய லாபம் உயர்த்தப்படட்டும். நீர் மகிமைப்படுவீராக, நீர் ஆளுகை செய்வீராக. உமக்கே சகல துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறியிருக்கிறோம். இயேசுவின் லாபத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விடுதலையோடு நாம் ஆராதிக்கும் பொழுது அநேகரை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கர்த்தர் அநேகருக்கு ஒரு விடுதலை தருகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். இன்றைக்கும் இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். பண்ருட்டியிலேருந்து நம்ம மத்தியில் பியூலாவுடைய அம்மா வந்திருக்கிறாங்க, மிஸ்ஸஸ் ராபர்ட்ஸ். அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து நமக்கு பகிர்ந்து கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சந்தோஷம், சமாதானம், சுகம், விடுதலை அப்படின்னு சொல்லும்பொழுதே எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு நம்மை அறியாத ஒரு சந்தோஷம் வருகிறது. ஆனால் நாம் கேட்கிறதெல்லாம் வியாதி, தரித்திரம், கடன், மரணம், திகில், பயம், அதே அந்த வார்த்தைகளை தான் இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவ ஆவியானவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்மை எல்லாம் படைத்து நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயாவின் புத்தகம் 57:18 அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன், தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் சமாதானம், சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை அல்லேலூயா சொல்லுவோமா? ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் அவர்களை குணமாக்குகிற தேவன், நான் அவர்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவன், அவர்களை சந்தோஷிப்பிக்கிற தேவன் என்று வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார். அவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், நமக்கு உதவி செய்ய நம் அருகில் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் இப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தையை சொல்லுகிறார். காரணம் ஏசாயா 57:16 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றென்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை, ஏனென்றால் ஆவியுமாகிய நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்கள் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் சோர்ந்து போவோம் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய சோர்வுகளை, பலவீனங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியினால ஆண்டவர் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளில கூட நாம் ஒரு சில வேதத்திலிருந்து நபர்கள் எப்படியெல்லாம் அவங்க வியாதியில, மரணத்துல, பயத்துல சிக்கி கிடந்தார்கள், அவர்களை தேவன் எப்படி விடுவித்தார் என்பது குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் கூட யாரெல்லாம் மரணத்திலோ வியாதியிலோ பயத்திலோ
பந்தியிலோ பிடிக்கப்பட்டிருக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாம் ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். முதலாவதாக மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 5:25-34 வரைக்கும் வாசியுங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது போதும். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, யார் அவள்? 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அவள் எப்படி இருந்தாலும் அநேக வைத்தியர்களால், அநேக டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு வருத்தப்பட்டு, மிகவும் வருத்தப்பட்டு என்று வேதம் சொல்லுகிறது. மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழிந்தோம். கையில் வைத்திருக்கிற எல்லா பணம், வைத்திருக்கிற சொத்து எல்லாம் செலவழிந்தோம், சற்றாகிலும் குணம் அடையவில்லை. எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் கூட இன்னைக்கு நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது, அப்போ சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தமாக இருக்கிற அந்த ஸ்திரீ அந்த சமயத்தில் ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறாள். இன்றைக்கு கூட ஒருவேளை வியாதியிலோ அல்லது அநேக டாக்டரிடம் போயிட்டு இன்னும் சற்றாகிலும் குணமடையலைன்னு இதே சூழ்நிலையில் யாராவது இருப்பீங்க. அவர் குருடரை பார்க்க வைக்கிறார். அவர் செவிடரை கேட்க வைக்கிறார். அவர் முடவனை நடக்க வைக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட அதிசயங்களை நாங்கள் பார்த்ததே இல்லையே. அவர் மரித்தோரை கூட உயிரோடு எழுப்புகிறார். அவரிடத்துல வல்லமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அவர் வார்த்தையில் தான் என்ன வல்லமை, அவருடைய தொடுதலில் என்ன வல்லமை, அவருடைய பார்வையில் என்ன வல்லமை. ஒரு வார்த்தை சொன்னார், மரித்து 4 நாளான லாஸ்டர் வெளியே வந்தார். இதையெல்லாம் அவள் கேள்விப்படுகிறாள். அவள் கேள்விப்படும் பொழுது அவளுடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை புறப்பட்டு வருகிறது. ஓ, அவ்வளவு வல்லமையா இயேசுவுக்கு, அந்த இயேசுவையும் நான் பார்ப்பேன். அவள் சொல்லுகிறாள், நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லு. கரங்களை தலையிலேயே சொல்லுங்களேன், அவர் வஸ்திரத்தை நான் தொட்டால் போதும். ஏன்னா அவர் பார்வையில் அவ்வளோ வல்லமைங்க, இயேசுவோட பார்வையில், இயேசுவோட பேச்சில் அவ்வளோ வல்லமை, இயேசுவோட ஒரு வார்த்தை சொன்னால் அவ்வளோ வல்லமை. இவ்வளோ அவர் உமிழ்நீரை துப்பி அதிலிருந்து ஒரு சேறு உண்டாக்கி ஒரு குருடனுடைய கண்களை தொட்டார், அந்த கண்களில் பார்வை உண்டானது. அப்போ இயேசுவோட உமிழ்நீரில் கூட அவ்வளவு வல்லமை. அந்த வல்லமையுள்ள இயேசுவை பற்றி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கேள்விப்பட்டதோ, அவளை எப்படியாவது, அவரை எப்படியாவது நான் போய் பார்ப்பேன், அவரை நான் ஒரு வஸ்திரத்தை, ஒருவேளை அவரை தொட முடியல, அவரிடத்தில் பேச முடியலனா கூட அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகியில் நான் தொடுவேன் என்றே உள்ளத்தில் அவள் எண்ணிக்கொண்டாள். வாசிங்கள் 28. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவருடைய வஸ்திரத்தை, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டாள். வாசிங்க. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோமா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். உடனே அவளுடைய வஸ்திரத்தின் ஊரல் நின்று போயிட்டு, கொஞ்ச நேரம் ஆகல, அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், நாளைக்கு அல்ல, உடனே வஸ்திரத்தின் ஊரல் நின்று போயிட்டு. இதாங்க இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் பரிபூரண சுகத்தை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இயேசுவினுடைய வல்லமையை கேள்விப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அவர் சுகத்தை கொடுத்ததாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களில் கூட கர்த்தர் அப்படியே நமக்கும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் அப்போ உடனே அவள் வேதனை நீங்கி, வேதனை எல்லாம் நீங்கி போச்சு.
இன்னைக்கு வேதனை நீங்கணும்னு யாரெல்லாம் அந்த வேதனையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எப்போ அந்த வேதனை நீங்கும்னு சொல்லி. வேதனை இல்லாதவங்களுக்கு அது புரியாது. வேதனையோடு இருக்கிறவங்க எப்போ அந்த வேதனை நீங்கும் அப்படின்னு ஆசையாக இருப்பாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு வேதனை எல்லாம் நீங்கி போயிட்டு, வேதனை நீங்கின உடனே அவளுக்கு சந்தோஷம். இன்னைக்கு நாம் நினைக்கிறோம்ல சந்தோஷம் கிடைக்கணும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு, அந்த சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். கரங்களுக்கு அல்லையா சொல்லுவோம், இந்த நாளில் அதை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப நம்ம அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து வியாதியில சுகம் கொடுக்கிறவர். அடுத்து பயத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பயத்தோட அநேக காரியங்களை இன்னைக்கு கேள்விப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறோம். நம்ம கண்ணில் கூட பார்க்கல, ஆனால் காதால் கேட்கும் பொழுதே நம்ம உள்ளத்தில் என்ன வந்துடுது, பயம் வந்துடுது. அப்போ பயத்தோடு இன்னைக்கு கலங்கிட்டு இருக்கோம், என்ன நடக்குமோ, அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்த நாள் என்ன நடக்குமோ, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு பயத்தினுடைய சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அந்த பயத்தை நீக்கி நமக்கு ஒரு திட நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 27 அதிகாரத்தில் ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். கடலில் பயணம் பண்ணுகிற ஒரு கப்பலில் இருந்தவர்களுடைய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, அவங்க பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறார்கள். திடீரென்று கொஞ்ச நேரத்துக்குள்ளே அப்போஸ்தல நடபடிகள் 27:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்லியதான் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. கடும் காற்று அதில் மோதிற்று. இன்னைக்கு காற்று போல, கடும் காற்று போல வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இன்னைக்கு உனக்கு மோதி கொண்டு இருக்கலாம். அந்த ஆளில் பார்த்தா கடும் காற்று கொஞ்ச நேரத்துக்கு நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, எல்லாம் சுமூகமாக போயிட்டு இருந்துச்சு. தீமை இது மாதிரி வர்றதுக்கு இல்லாமல் நல்லா தான், நல்ல செய்தி தானே இருந்தோம், நல்லா சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே, அதில் நான் ரொம்ப நேரம் வரல, கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்னாச்சா, கடும் காற்று அதில் மோதிட்டான், கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டது. அதுக்கடுத்து பார்க்குறோப்பா 17, சொறி மணலிலே விழுவோமோ என்று பயந்து, பயம் பிடிச்சிருச்சு. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியல, பயம். 18 வசனத்தில், சில சரக்குகளை கடலில் எறிந்தோம். உள்ளேருந்து வெயிட்டை குறைக்கிறதுக்காக உள்ளேருந்து சரக்குகள் எல்லாம் வெளியில் எறிகிறோம். கொஞ்ச நேரம் போனால் கப்பலில் இருக்கிற தளவாடங்களில் எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். எவ்வளோ பட்ட ஒரு வேதனை பாருங்கள், தங்க கையாலே வெயிட், ஏன்னா உள்ளே முழுகி போகும், உயிர் போயிடும். அந்த பயம் ஆட்கொண்ட உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கைகளினாலே எடுத்துட்டு போடுறாங்க. 20 வசனம் சொல்லுது, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படலை. ஒரு நாள் இருட்டாக இருந்தாலே நமக்கு எப்படி இருக்கும், கடலில் கரையும் காணும், ஒன்றுமே தெரியல, எப்படி இருக்கு, ஒரே இருட்டு, சூரியனையும் பார்க்கல. இரவுல நட்சத்திரமாவது தெரியுமா, சரி பகல்ல தான் சூரியன் தெரியல, இரவுல நட்சத்திரமாவது தெரியுமா ஒரு நம்பிக்கை வர்றதுக்குன்னு சொல்லி நட்சத்திரங்களை பார்த்தா அதுவும் தெரியல, பகலா இரவா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்துட்டு இருக்கோம், பகலா இரவா ஒண்ணுமே என்ன நடக்குதுன்னே தெரியல. சில பேருக்கு அதிகமா பிரச்சனைகள், மன குழப்பங்கள் வரும்பொழுது மூளையே வேலை செய்யாம போயிடுது. என்ன செய்யறாங்க, ட்ரெஸ் பண்றாங்களா, சாப்பிடுறாங்களா, என்ன சூழ்நிலை நடக்குது எதுவுமே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுறாங்க. இங்க இவங்களுக்கும் அநேக நாளாய் சூரியனை பார்க்கல, ஆனா பெரும் மிகுந்த காற்றும் மழையும் மட்டும் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்புறம் அவங்க நினைக்கிறாங்க, இனி தப்பி பிழைப்போமோ என்ன நம்பிக்கை முழுமையும் அற்று போயிடுச்சு. எவ்வளவு ஒரு வேதனையான சூழ்நிலை, இன்றைக்கி நம்பிக்கையே இல்லை, எல்லா நம்பிக்கையும் நான் வச்சுருந்த கொஞ்சம் நம்பிக்கை கூட அழிஞ்சு போச்சு, முழு நம்பிக்கையும் அற்று போயிட்டு என்ற நிலைமையில் யாராவது இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க இந்த நாளில் போதுமானவராக இருக்கிறார். முழு நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் அவங்க சாப்பிடக்கூட, அநேக நாளால் சாப்பிடலை, சாப்பிடவே தோணலை. பிரச்சனைகள் அதிகமான சாப்பாடு உள்ளன செய்யாது, இறங்கவே இறங்காது, அநேகருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும். அப்போ அந்த நாளில் அவங்களுக்கு சாப்பிடவே முடியல, அப்போ சாப்பிடாம அநேக நாளாக சாப்பிடாம இருந்தாங்க, ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தாங்க ஒரு காரியம் நடக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ மனுஷன் அந்த கப்பலில் இருக்கிறாரு. தேவனுடைய மனுஷன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர், இயேசு கிறிஸ்துவால தெரிந்து கொள்ளப்பட்டவர், இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவர் இரட்சகராக கொண்டவர், இயேசு கிறிஸ்துவுக்காக நான் வாழ்வேன் என்ற வைராக்கியத்தோடு இருக்கிற பவுல் அந்த கப்பலில் இருக்கிறாரு. அவர் எழுந்திருச்சு எல்லாருக்கும் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க. 22 படிங்க. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. 21 சொல்லியிருக்கிறாரு, நான் முதல்லயே உங்களுக்கு நான் சொன்னேன், சில நேரங்களில் தேவ ஊழியக்காரர்கள் தேவனுடைய மனுஷர்கள் சில பிரச்சனை வருவதற்கு முன்னமேயே சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை வரப்போகுது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அநேகர் அதை செவி கொடுக்கறதே இல்லை, அதை பற்றி ஒரு பொருட்படுத்துறதே இல்லை. இங்கே பவுல் அப்போஸ்தலன் முன்னாடியே சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவங்க கேட்கவே இல்லை, அவங்க நம்பிக்கையே வைக்கல. யார் மேலே நம்பிக்கை வச்சாங்களா? கப்பல் ஓட்டுகிறவர்கள் மேலே நம்பிக்கை வச்சாங்களா? இன்னைக்கு மனுஷனுடைய நம்பிக்கை எல்லாம் அப்படி தான் இருக்குது, பார்க்கறதும் அறிவுக்கு எட்டின அந்த நம்பிக்கை தான் அவங்க நினைக்கிறாங்க, தேவ மனுஷனை பற்றி அவங்க நினைக்கவே இல்லை. ஆனால் இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, என்ன சொல்றாரு, நான் சொன்னதை நீங்க கேட்கவே இல்லை, ஆகையினால இந்த பாடு அனுபவிங்க. அப்படி சொல்லல அவர் சொல்றாரு, இப்ப மனுஷன் இருந்தா என்ன சொல்லுவோம், நான் அப்பவே சொன்னேன் நீ கேட்காம போயிட்ட, அப்ப நீ அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பவுல் அப்போஸ்தலன் அப்படி சொல்லல, நான் சொன்ன நீங்க கேட்கல, பரவாயில்ல, இப்ப கூட பரவாயில்ல, இப்ப பயப்படாதீங்க. என்ன விஷயம், திடமனதாயிருங்கள், திடமனதாயிருங்கள் சொல்லி ஒரு தைரியத்தை அவர் சொல்லுகிறார். கப்பர் சேதமே அல்லாம ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது, உயிருக்கு சேதமே வராதுங்க. இப்போ சொல்கிறாரு அவர். இப்போ அவங்களாம் கேட்குறாங்க, ஏன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலையில் வந்துட்டாங்க, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் வந்துட்டாங்க. இப்போ தான் தேவ மனுஷனுக்கு செவி கொடுக்குறாங்க. நிறைய பேர் ஆபத்து ரொம்ப ரொம்ப மோசமான நேரத்தில் வரும்போது தான் இயேசு என்ன சொல்கிறாரு, ஏ பைபிள் என்ன சொல்லியிருக்குது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்க வருவாங்க. சரி, அப்போயாவது கேட்க வந்தாங்களே, பாருங்கள் இந்த அப்போஸ்தலர், இந்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க, என்ன சொல்கிறாரு, நான் ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவர் ராத்திரியிலே எனக்கு இன்று இந்த ராத்திரியிலே எனக்கு வந்து நின்று பவுலே பயப்படாதேன்னு சொன்னார். அது மாத்திரம் அல்ல, உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் நான் தயவு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகையினால அவர் நம்மை பாதுகாப்பார். உடனே அந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க, 25 வசனம் வாசிங்க. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். யாரு, அந்த ஆண்டவர் நம்ம மேல் நம்பிக்கை வச்ச ஒரு தேவ மனுஷன் அந்த கப்பலில் இருந்தாருங்க, ஒரு தேவ மனுஷன். அந்த ஒரு தேவ மனுஷனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நான் இருந்தோம்னா எத்தனையோ பேரை தப்பு வைக்கலாம். இன்றைக்கு நமக்கு எப்படி அவங்க நல்லா இருக்கிறாங்களா ஏதற்கு அதை நம்ம பொருட்படுத்தாமல் இருந்தோம்னா அத்தனை பேரும் அழிந்து போக வேண்டியதுதான். ஆனால் அந்த ஒரு தேவ மனுஷன் எழும்பி திடன் சொல்லுகிறார். இன்றைக்கி தேவனுடைய மனுஷர்கள் எழும்பி திடன் சொல்ல வேண்டும், நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்மளும் பலவீனப்படக்கூடாது, நம்ம எழும்பி திடன் சொல்லணும், பயப்படாதீங்க, அது ஒன்றும் நடக்காது, சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாருன்னு திடன் சொல்லணும். அவன் ஏழ்ச்சி அந்த திடன் சொன்ன உடனே என்ன சொல்ற, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன் சொல்றார். இன்னைக்கு கர்த்தருடைய அந்த வார்த்தையில அந்த பவுல் நம்பிக்கையா இருந்தார். இன்னைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை பார்த்து அந்த கேள்விப்பட்டதான் அவ மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு அவ போனதுனால சுகம் பெற்றாள். அடுத்து இந்த இடத்துல பார்க்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. இன்றைக்கு நம்ம இயேசுவை நம்ம பார்க்கல, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மகிட்ட இருக்கு, அது ஜீவனுள்ள வார்த்தை, இருபுறம கருக்குள்ள எந்த பட்டயத்தில் கருக்கான வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை. இந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வச்சிருந்தாரு. இன்றைக்கி நம்ம வார்த்தையில் நம்பிக்கை வச்சோம்னா நம்ம பிழைப்போம், வார்த்தையில் நம்பிக்கை வச்சோம்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம். அந்த வார்த்தையில் நம்பிக்கை வச்சா வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னா அணுகாது. கரங்களை உதாலையிலேயே சொல்லுவோமா, அவர் சொன்னால் சொன்னது தாங்க, அதாங்க வல்லமை உள்ள வார்த்தை. நம்முடைய தேவன் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், அவருடைய வார்த்தை மாறவே மாறாது, அவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர். அந்த வார்த்தை மேலே தேவனுடைய பிள்ளையாகிய பவுல் நம்பிக்கை வச்சார். அந்த நம்பிக்கை நான் வைத்திருக்கிறேன்னு சொன்னார். உடனே அதை கேட்டவங்களாம் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தாங்க. நம்பிக்கை வைத்ததோ என்னாச்சு, அந்த 27 கடைசி வசனம் வாசிங்க. மற்றவர்களில் சிலர்
பலகைகள் மேலும் சில கப்பல் துண்டுகளின் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். கரங்களை சொல்லுவோமா? இன்றைக்கு நாம தப்பி கரை சேர்கிறது தேவனுடைய சித்தம். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, கப்பல் சேதம்னு நான் சொல்ல வரல, எந்த பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட பயமா இருந்தாலும், நம்பிக்கையே அச்சுப்போன சூழ்நிலையா இருந்தாலும், ஆண்டவர் செய்கிறார். நான் அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது, அவர் வார்த்தையில நம்பிக்கை வைக்கும் போது, இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். கரை சேர்க்க அவர் போதுமானவரா இருக்கிறார். என்ன நடக்குமோன்னு யாராவது வந்து சொன்னாங்கன்னா, நம்மளும் என்ன நடக்குமோ அப்படி சொல்லவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. நமக்கு வருகிறதெல்லாம் என்ன? உன்னதமானவருடைய மறைவுல நான் இருக்கிறேன். ஆகையினால நான் தப்பி கரை சேர அவர் போதுமானவரா இருக்கிறேன். என் பாதுகாப்பு அவர், என் கோட்டை அவர், என் நம்பிக்கை அவர். அவரே என் நம்பிக்கைன்னு தாவீது சொல்றார். அவருடைய வார்த்தை எனக்கு நம்பிக்கையா இருக்கிறதுன்னு சொல்றாரு. இன்றைக்கு அவருடைய வார்த்தை மேல நம்ம நம்பிக்கை வைத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்து அந்த வார்த்தையில நம்பிக்கை வைத்தோம்னால் நாம் பிழைத்து கொள்வோம், கரை சேருவோம், ஜெயம் நமக்கு கிடைக்கும், சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில உண்டாகும். இன்னைக்கு எந்த பிரச்சனையில போராட்டத்தில் இருந்தாலும் கர்த்தர் விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். கரங்களை எடுத்து அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். 1 Kings 17:12. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். இங்கே ஒரு 7 விதவையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 7 விதவை, அவங்களுக்கு ஒரு குமாரன். அந்த குமாரன், அவங்க விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க? தேசத்தில் பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பஞ்சம், தரித்திரம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, கடன் 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 சொல்லுவாங்க. யாரை போய் கேளு, கடன்ன்றாங்க. ஒரே பிரச்சனை, தரித்திரம். இன்னைக்கு இந்த தேசத்தில் தரித்திரம் வந்து தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த அந்த மாதிரி சூழ்நிலையே அங்கே அந்த நாளில் வந்தது. எப்படி பஞ்சம், அந்த பஞ்சத்தில் அந்த 7 விதவை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்களாம். எதுக்கு? பானையில் கொஞ்சம் மாவு இருக்கான். எவ்வளோ மாவு? ஒரு பிடி மாவு. கொஞ்சம் மாவு கூட, ஒரு பிடி தான் இருக்கான். பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் இருக்குது. அதில் அது இல்லாமல் வேறு ஒன்றுமே என்கிட்ட இல்லை. அதில் 2 அடைய பண்ணி நானும் என் குமாரனும் சாப்பிட்டுட்டு அதோடு என்ன செய்ய போகிறோம்? செத்து போகணும். ஏன்னா சாப்பாடு இல்லை. பஞ்சத்தில் சாப்பாடு இல்லாமல் யாருக்கிட்டையும் நாங்கள் போய் கேட்க முடியாது. தேசத்தில் செழிப்பு இருந்தாலாவது யாருக்கிட்டையாவது இருக்கிறவங்க கிட்டையாவது கேட்கலாம். ஆனால் தேசமே பஞ்சம், யாருக்கிட்டையும் கேட்கவே முடியாது. ஆகையினால நாங்கள் என்ன பண்ண போகிற? சாப்பிட்டுட்டு நாங்கள் செத்து போகணும், அவ்வளோதான். அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை. அதுக்கு தான் 2 விறகு பொறுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. அப்போ எவ்வளோ ஒரு ஒரு அவங்க மனநிலைமை எப்படி இருந்திருக்கோம் பாருங்களேன். அந்த ஒரு வேலை தான் சாப்பாடு, அடுத்த வேலை தான் சாப்பாடு கிடையாது, சாக போகிறோம். அவ்வளோ ஒரு தரித்திரம், அவ்வளோ ஒரு பஞ்சம், நெருக்கடி. இன்றைக்கு கூட நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கடன் வந்து லட்சக்கணக்கில் சார் சொல்லுவாங்க. சாதாரணமாக சொல்கிறாங்க. எப்படி? எத்தனையோ லட்சம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த லட்சத்தை இவங்களை பார்த்தா தரித்திரத்தில் இருக்கிறாங்க. எப்படி அடைப்பாங்கன்னே நம்ம நினைக்கவே முடியாது. அப்படி ஒரு கடனை வாங்கி சிலர்லாம் வைத்திருக்கிறாங்க. அப்போ தேசத்தில் கடன் பிரச்சனை அப்போ அப்படி தான் நிறைய வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த நாளில் இயேசு கிறிஸ்து அதிலிருந்து மீட்க போதுமானவராக இருக்கிறார். அதிலிருந்து அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மீட்க போதுமானவராக இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சகலமோ நடக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். என்னுடைய வாழ்க்கையில் கூட இது மாதிரி அநேக நேரங்களில் ஆண்டவர் உதவி செய்கிறத எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்தோம். கடன் இல்லை, ஆனால் தேவை ஏற்படும் பொழுது அவரை நோக்கி பார்த்தோம். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களே சிந்தைகளே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்று பிலிப்பியர் 4:6-7 சொல்லி இருக்கிறத அந்த வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு நான் அப்படியே ஜபித்தேன். எவ்வளோ ஒரு ஆச்சரியமா, கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ ஒரு அரியர்ன்ற பேர்ல எனக்கு எங்க பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு தடவை 84
4000 ஒரு தடவை 74000 அது மாதிரி ரெண்டு தடவை கவர்மெண்ட்லேருந்தே வந்தது. எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக எங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி கூட கர்த்தர் அதிசயங்களை செய்வாரா? அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதையும் மனுஷருடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார் என்பதையும் நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஆகையினால இந்த நாள் வரைக்கும் அவர் ஒரு குறையும் இல்லாமல் யாருக்கிட்ட எதுவும் கேட்கறதுக்கு இல்லாத அந்த அளவுக்கு ஆண்டவர் எங்களை போஷித்து நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். இன்றைக்கு மனசில் எத்தனை பேர் என்னுடைய கடன் மாறுமா அப்படின்னு ஒரு கவலையோடு நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவர் அந்த பிரச்சனையை மாற்ற போதுமானவராக இருக்க, உன் கடனை விட பெரியவர் அவர், உன் தரித்திரத்தை விட பெரியவர் அவர், உன் வேதனை விட பெரியவர் இயேசு கிறிஸ்து, அவர் சகலவற்றையும் மாற்றி போடுவார் அவர், அவர் வல்லமை உடையவர். இந்த நாளில் அந்த அம்மா அவ்வளோ ஒரு வேதனையோடு இருந்தாங்க. அப்போதான் ஒரு தீர்க்கதரிசி அந்த ஊருக்கு வர்றாரு. அவர் கேட்குறாரு, கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு கேட்குறாரு. சரி, தண்ணி எடுக்க போனாங்க. தண்ணி எடுக்க போகும்போது அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, பசி இருக்குது, கொஞ்சம் சின்ன அடை சுட்டு எடுத்துகிட்டு வாயே, ரொட்டி சுட்டு எடுத்துகிட்டு வாயேன்னு சொல்கிறாரு. உடனே அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அது அப்போ தான் இந்த பதிலை சொல்கிறாங்க, ஒரு பிடி மாவு காலத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ உடனே அவர் சொல்கிறார், பரவாயில்ல நீ சொன்னபடியே செய், அதில் முதலாவது எனக்கு கொஞ்சம் கொண்டு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா இல்லை உடனே கீழ்ப்படிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். அடுத்த வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஒரே நாள் சாப்பிட்டு சாக போறேன்னு சொன்னவங்க இப்ப என்ன ஆயிடுச்சு? அநேக நாள் சாப்பிட்டாங்களா? அநேக நாள் அவ மட்டும் இல்ல, அவளும் இவனும் அவள் வீட்டார் எல்லாரும் சாப்பிட்டாங்களா? இதாங்க கர்த்தர் செய்கிற மகிமை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், கொஞ்சம் கொடுக்க மாட்டாரு. அவர் அநேக நாள் சாப்பிடும்படியாய் செய்தாரா? காரணம், அவள் எலியா அந்த தீர்க்கதரிசனோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து அதன்படியே அவள் செய்தாள். இன்னைக்கு வாசம் பண்ணுகிற தேவனா இருந்தாலும் பணிந்த நொறுங்குண்ட ஆவி உள்ள இடத்துல அவர் வந்து வாசம் பண்ணுகிறாராம். இன்றைக்கு உங்கள் நொறுங்கின இருதயத்தை அவர் பார்க்குறாரு, உங்கள் பணிந்த ஆவியை அவர் பார்க்குறாரு, அதுக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறாரு. அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதே கிடையாது. அது மாத்திரம் அல்ல, யாராக இருந்தாலும் விசுவாசிக்கிறவன் மட்டும் இல்லை, ரோமர் 10:12 சொல்லியிருக்கிறது, யூதன் என்று கிரேக்கன் என்று வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறாராம். கரங்களை தலையிலே சொல்லுவோம், ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர். இன்னைக்கு பணம் உனக்கு பிரச்சனையா இருக்கா? ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர். யாருக்கு? யாராக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீ யூதனாக இருந்தாலும் பரவாயில்ல, கிரேக்கனாக இருந்தாலும் பரவாயில்ல, வித்தியாசமே இல்லையா? எல்லாருக்கும் அவர் கர்த்தரானவர். அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஏசு கிறிஸ்துவர் ரட்சகர் என்று கர்த்தர் என்று தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னரா? அந்த காரியத்தை இந்த வேத பகுதியில் ரோமர் 10:12 நம்ம பார்க்குறோம். ஆதலால், 13 ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ ரட்சிக்கப்படுவான். இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை தொழுது கொண்டு அவரை நீங்கள் கேட்கும் பொழுது அவர் நம்முடைய வேதனைகளை மாற்றுகிறது மட்டும் இல்லை, நம்முடைய பயத்தை நீக்குகிறது மட்டும் இல்லை, அவர் நம்மை ஐஸ்வர்யமாய் மாற்றுகிறார். ஆகையினால தான் அவர் என்ன செய்தார்? ஏழ்மையின் கோலம் எடுத்து இந்த பூமியில் வந்தார். அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கிற சர்வ வல்லமை உள்ளவர், பூமி அவருடையது. ஆனாலும் அவர் நம்மை எல்லாம் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காக அவர் தரித்திரராய் இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து தரித்திரராய் இந்த பூமிக்கு வந்தார். காரணம் என்ன தெரியுங்களா?
ஐஸ்வர்யவானாய் நம்மளை மாற்றுறதுக்காக. விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஒரு அல்லலையா சொல்லுங்க, விசுவாசிப்போம், நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். விசுவாசிக்கத்தான் நம்ம தேவனுடைய மகிமையை காண முடியும். இந்த நாளில் அவர் வியாதியை சுகமாக்குகிறவர். காரணம், சிலுவையில் நம்முடைய வியாதியெல்லாம் அவர் சுமந்து கொண்டார், நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். ஏசாயா 53 சொல்லியிருக்கிறபடி அவர் நம்முடைய வியாதி, நம்முடைய பாவம், நம்முடைய சாபம் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, நமக்கு சுகத்தை கொடுத்தாரு. அவருடைய காயங்களால் நம்ம, அவருடைய தழும்புகளை நம்ம என்ன செய்கிறோம், சுகம் அடைகிறோம், குணம் அடைகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஐஸ்வர்யனே மாறும்படியாய் அவர் தரித்திரமானார். இதை நம்ம விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அந்த காரியங்களை செய்வார். ஆகையினால இன்னைக்கு சந்தோஷம், சமாதானம், சுகம் இதை விரும்பி கொண்டிருக்கிற அந்த நாட்களில் நம்ம கேட்கறது பலவிதமானதாக இருக்கலாம். வேதனை, பிரச்சனை, பயம், இது மாதிரி திகில், இது மாதிரி காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கொள்ளை நோய் இப்படி கேட்டுக்கொண்டிருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் அதை விட வல்லமை உள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர்கள் நம்ம ஒப்பு கொடுக்கணும். இயேசுவே, நான் உங்களை நம்புறேன். இயேசுவே, என்னுடைய வியாதி ரொம்ப வருஷமாக இருக்குது. அந்த மாதிரி 12 வியாதியை நல்லா ஆக்கிட்டீங்க. என் வியாதி ரொம்ப வருஷமாக இருக்குது, நீங்கள் நல்லாக்க முடியும் ஆண்டவரே, நீங்கள் சுகமாக்க முடியும்னு நான் நம்புறேன்னு இன்னைக்கு இருதயத்துக்குள்ளே விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு தேவ மகிமை இப்பொழுதே விளங்கும். விசுவாசித்தா கர்த்தர் சுகம் கொடுப்பார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் மாறாதவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, பயம் ஏதாவது உங்களுக்கு எந்த பயமோ, அது பிள்ளையை குறித்த பயமோ, கணவனை குறித்த பயமோ, உறவினர்களை குறித்து பயமோ, அல்லது உலகத்தில் பேசப்படுகிற கொள்ளை நோய்களை குறித்து பயமோ, கடைசி காலத்தை குறித்து பயமோ, எந்த பயமா இருந்தாலும் நான் நம்பி இருக்கிறேன் ஒருவரை, இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு, திகைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை வந்து பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையில் நீங்கள் நம்பிக்கை வைங்க, கர்த்தர் அப்படியே செய்வார். மூன்றாவதாக பார்த்தா தரித்திரம். அந்த தரித்திரம் இன்றையோடு ஆண்டவர் உங்களை விட்டு நீக்கி போடுவார். விசுவாசித்தீங்கன்னா அது நடக்கும். அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைத்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அவள் தாகத்தோடு, நான் எப்படியாகில இயேசுவை தொடணும், எப்படியாகில அவர் வஸ்திரத்தை ஆகில தொடணும்னு அவர் நம்பினா, கர்த்தர் அதை பார்த்தார். இன்றைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும், ஐயோ நான் இயேசுவை தொட முடியலையே, அவருடைய வஸ்திரத்தை நான் தொட முடியலையே அப்படின்னு யாராவது இங்கே வேதனையோடு கூட இருப்பீங்கன்னா, அவர் நம் மத்தியில் இருக்கிற அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கே 2-3 பேர் கூடியிருந்தாலும் அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் நம்ம மத்தியில் இருக்கிறதுனால இயேசுவே, இயேசுவே நோக்கி கூப்பிடுவோம். இயேசுவே, நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன், என் வியாதி நீங்கி போகணும், என்னுடைய பலவீனம் நீங்கி போகணும், ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. வா, நம்ம கேட்கும் போது அவர் பதில் கொடுக்க போதுமானவராயிருக்கிறார், கேட்கும் போது விடுதலை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். அவர் இன்று ஜீவிக்கிறார். இதோ நான் மரித்தேன், ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் சொல்லி இருக்கிறார். உயிரோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர் உன் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். எத்தனை வருஷம் வியாதியா இருந்தாலும் அதிலிருந்து அவர் விடுதலை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அவர் உன் பயத்தை நீக்கி உனக்கு தப்பிக்கொள்ள கரைக்கு வந்து சேர, உன்னுடைய ஆபத்திலிருந்து நீ தப்பிக்கொள்ள அவர் போதுமானவராய் இருக்கிறார். உன்னுடைய தரித்திரத்தை மாற்றி உன்னுடைய ஐஸ்வர்யத்தை உனக்கு தந்து உன்னுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்ற இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, நீர் அப்படியே எங்களுக்கு செய்யுங்கப்பா. உங்களையே நாங்கள் நோக்கி பார்க்குறோம், உங்களையே நோக்கி பார்க்குறோம், உங்கள் மேலே நான் நம்பிக்கை வைக்க, நீங்கள் தான் என் நம்பிக்கை சொல்லுங்கள், நீங்கள் தான் என் நம்பிக்கை, வேறொரு நம்பிக்கை இல்லை. இந்த ஆபத்தான நாட்களில் அப்பா நீங்கள் தான் நம்பிக்கை, இந்த பயப்படுகிற நாளில் நீங்கள் தான் என் நம்பிக்கை. ஆண்டவரே, நாங்கள் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறோம், நீங்கள் ஏசாயா 57 சொன்னது போல நீங்க எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு, அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறீங்களா?
இல்லப்பா. இந்த நாள்ல அப்பா துக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. திரும்ப கொண்டு வாங்க, திரும்ப நடத்தி ஆண்டவரே சோத்திர சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பேன்னு வாக்கு பண்ணி நீங்க அப்படியே நிறைவேற்றும்படி காய்ச்சபிக்கிறப்பா. நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உம்மை தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்வார் அற்புதங்களின் தேவன். உன் சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், உன் சூழ்நிலைகளை பார்த்து எந்த விதத்தில் நீ தளர்ந்து விடாதே. உன் சூழ்நிலைகளுக்கு மேலாய் கடந்து வந்து உனக்கு உதவி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் இப்பொழுதே உனக்கு உதவி செய்ய கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரையே நோக்கிப்பார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார். அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேளையில உன்னையும் உன் குடும்பத்தை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம். அருமையாய் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே அம்மா மூலமாக எங்களுக்கு நீர் ஆண்டவரே கொடுத்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம். உம்மையே நம்பி இருந்து உம்மையே உறுதியாய் பிடித்து கொண்டு உம்மையே பின்பற்றி உமக்காகவே வாழ்ந்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபத்தார். எங்களுடைய ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தரும் அன்றுபுரே. எமக்கு ஸ்தோத்திரம். எழுவரோடும் இருந்து நீர் வழி நடத்தும் அன்றுபுரே. எங்கள் தேசத்தில் காணப்படுகிறதான, உலகம் முழுவதிலையும் காணப்படுகிறதான இந்த ஆண்டவரே பெரிய ஆண்டவரே கொரோனா வைரஸ் என்கிற ஆண்டவரே இந்த வைரஸினுடைய அச்சுறுத்தலை ஆண்டவரே நீங்க பாருங்கப்பா. தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவன், எங்களுடைய தேசத்துக்கு சேமத்தை தரும்படி காஜபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தின் மேல் இரக்கமாயிரும். தேசத்துக்கு சேமத்தை தாரும் ஆசீர்வதியும். நாங்களும் விடுதலையோடு உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருப தாரும். சிலுவையில வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவை விடுதலையோடு தொழுது கொள்ள எங்களுக்கு கிருப தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களோருடைய ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், செய்தி கொடுத்த அம்மாவை பலப்படுத்தும், ஆசீர்வதியும் தொடர்ந்து நடத்தும், பெரிய காரியங்களை செய்தள்ளும். கிருப எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. எங்களோருடைய ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபையினால் மூடிக்கும், தொடர்ந்து நடத்தும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பிற்குரியவர்களே, அனகாப்புத்தூர் ஏஜி சபையில் வாரந்தோறும் நடைபெறும் ஆராதனை
சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 10:30 மணிக்கும் ஞாயிறு மாலை 7 மணிக்கும் ஆராதனை நடைபெற உள்ளது. இவ்வாராதனைகளில் பங்கு பெறுங்கள், கர்த்தரின் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். எங்கள் சபையின் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர், சென்னை 600070, செல்போன் 9884731788 மற்றும் தொலைபேசி எண் 0442248525. எங்களது கிளை சபையின் முகவரி: பொழிச்சலூர் ஏஜி ஜெபவீடு, எண் 6 ராஜா தெரு, இந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600705.